ஹலோ, வெல்கம் டு சாய். என்ன சாரார் கிச்சன் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். சுகர் பேஷண்ட்ஸுக்கு சூப்பரான சைடிஷாக இருக்கும் இந்த பாகற்காய் அவியல். இது இட்லி, தோசை, ஒயிட் ரைஸுக்கெலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாகற்காய் அவியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸ்கிப் பண்ணாமல் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற டிஷ்ஷோட பேர் பாகற்காய் அவியல். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துலாமா? நான் இன்றைக்கி சின்ன பாவக்காய் எடுத்திருக்கேன். பெரிய பாவக்காய் இருந்தால் கூட அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு அது உள்ளக்குள்ளே இருக்கிற சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீள் நீளமாக கட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் அதேமாதிரி நீள் நீளமாக கட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகம், 5 சின்ன வெங்காயம், 4 ஸ்பூன் தேங்காய் துருவல், மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, புளி எலுமிச்சை சைஸ் அளவு கரைச்சி வச்சுக்கலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் சூடானோன்னே அதில் நம்ம 1-2 ஸ்பூன் தேங்காய் நவட்டிக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு, இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாவக்காய், அதையும் அது கூட நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சால்ட்டு போட்டு பாவக்காயோட நிறம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம அதை அப்படியே நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம், ஜீரகம், அந்த தேங்காய் துருவல், மஞ்சள், மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வெந்துட்டுருக்க அந்த பாகற்காயில் ஊற்றி வேக விட்டுருலாம். இது நல்லா வேகட்டும், ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், மஞ்சத்தூள், மிளகாய் தூள்லாம், இதை அப்படியே நம்ம இந்த பேஸ்ட் அப்படியே நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ சால்ட்டு வேணும்னா நம்ம இதில் செக் பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கடாயில் தேங்காய் விட்டுருக்கேன், தேங்காய் கொஞ்சம் சூடாகட்டும். அதில் கடுகும் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்குது தேங்காய் எண்ணெயில் போட்டோன்னா. இதை நம்ம இந்த அவியல் மேலே விட்டுடலாம். சுவையான, டேஸ்டியான, ஹெல்த்தியான பாகற்காய் அவியல் ரெடி. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். டிஷ்ஷோட ப்ளஸ் அண்ட் மைனஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.